அடுத்த காளையார்குறிச்சியில் பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், முன்னதாக ஒருவர் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் வேறு யாரேனும் தொழிலாளர்கள் உள்ள சிக்கியிருக்கிறாங்களா? மீட்பு பணி எவ்வாறு இருக்கிறது? லாவண்யா, சிவகாசி அருகே காளையார் குறிச்சியில் சுப்ரீம் பட்டாசாலையில் இன்று காலை வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் போது இந்த வெடிவிபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த கலவை செய்யும் பணியில் ஒரே அறையில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை வெடிவிபத்தில் சிக்கி தொழிலில் அந்த ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் பணியில் இருந்த மாரியப்பன் முத்துவேல், அதாவது சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த மாரியப்பன் முத்துவேல் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் படுகாயத்துடன் சரோஜா, அதே போல சங்கரவேல் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கும் கிட்டத்தட்ட 90% தீக்காயம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் அவர்களுக்கு மருத்துவத்துறையினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஒரு அறை என்பது முழுவதுமாக தரைமட்டமாகி சேதமடைந்திருக்கிறது. மேலும் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் யாரும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து தீயணைப்பு மீட்பு படையினர் தொடர்ந்து அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று அங்கு பணியில் ஈடுபட்டு இருந்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே மேலும் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனவே அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இங்கு வெடிவிபத்து சம்பவம் என்பது அதிகரித்து வருவது தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. கணேஷ்குமார்.